நமசிவாய. நினைத்ததெல்லாம் நடக்க ஒரு மெத்தட் அப்படின்றது. இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் டெக்னிக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஒரு எனர்ஜி ரிலேட்டட் எனர்ஜி டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம், லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் எல்லாமே இதுல கலந்துருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் வச்சுக்கோங்களேன். தினசரி நைட் நீங்க செஞ்சுட்டு வரலாம். உங்க குழந்தைகளுக்கும் கண்டிப்பான முறையில இந்த ஒரு விஷயத்தை கத்துக் கொடுங்க. எல்லா ஒரு நல்ல விஷயங்களுக்குமே இந்த ஒரு விஷயம் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமா அவங்களுடைய ஒரு ட்ரீம்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். சோ அப்ப அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய தலைகனை எடுத்து நீங்க மடியில் வந்து உட்காந்து வச்சு உட்காந்துக்கீங்க. எப்படியும் வந்து பெட்ல போய் உட்காந்துப்பீங்க இல்லையா, பெட்லயோ தலை கீழே படுக்கிற டைப்பா இருந்தா கீழேயோ ஏதாவது இடத்துல நீங்க போய் தலையனை வைத்து கொள்வீர்கள். தலையணையே நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்க வேண்டியதா யாரும் சொல்ல முடியாது. தலையணை வைத்திருக்கிறவர்களுக்கு தான் இந்த ஒரு விஷயம். சோ தலையணை வைத்து படுப்பவர்களுக்கு அந்த தலையணையை வந்து நீங்க வந்து மடியில வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னா மடியில வச்சுக்கோங்க. மடியில வச்சுக்கிறதுனா எப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை நம்ம மடியில போட்டுக்கோங்கல, ஒரு சின்னதா ஒரு 2 months பேபி 3 months பேபின்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நினைச்சிட்டு குழந்தை மேல வச்சுக்கோங்க. அதை வைத்துக்கொண்டு உங்களுடைய ஒரு ட்ரீம் என்ன அப்படின்ற மாதிரி, ட்ரீம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நினைச்சிருப்போம், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கணும், அந்த விஷயங்கள் நடக்கணும், இது பண ரீதியா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், என்ன என்ன இந்த இந்த நினைச்சுக்கலாமா அதை நினைச்சுக்கலாம்னா இதுக்கு வந்து ஒரு அளவுகோலே கிடையாது, என்ன வேணா நினைச்சுக்கலாம், ஆனா நல்ல விஷயங்களாக இருக்கட்டும். அப்போதுதான் வந்து நல்ல விஷயங்கள், ஏன்னா படுக்கிற இடம் நல்ல விஷயங்களாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு காரணத்து கொண்டும் தீங்கு வராத மாதிரியான விஷயங்களா இருக்க வேண்டும். அதை வந்து நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நம்ம சில விஷயங்களை நம்ம ஒன்று செய்யறது வந்து அடுத்தவங்களுக்கு தீங்கு வரக்கூடியதாக இருக்கும், அது நமக்கே தெரியாத மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து நினைச்சுப்போம். எடுத்த வீட்டுக்காரன் சீக்கிரம் காலி பண்ணிட்டு போகணும் அந்த மாதிரிலாம், அது மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் நினைச்சுக்காதீங்க, நல்ல விஷயங்களை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி தலைகாணியை போட்டுக்கிறீங்க, போட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா உங்களோட ரெண்டு கை, இந்த ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கிட்டு நீங்க என்ன மனசுல நினைச்சுக்கிறீங்களோ அதை வந்து ஒரு பேப்பர்ல எழுதிடுங்க, ஒரு ரெண்டு வரியில எழுதிடுங்க, கிளீனா எழுதிடுங்க. இந்த என்னென்ன விஷயம் வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, அதாவது நிறைய விஷயத்தை எழுதாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து வழக்கமா சொல்ற விஷயம் தான், ஒவ்வொன்றாக செய்யுங்கள், சீக்கிரமா நடக்கும். சோ ஒரே விஷயம் வந்து பெரிய விஷயமா நம்ம வந்து போட்டுட்டு அதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து வெற்றி காண ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய உத்வேகமும் கூடும். சோ அப்ப ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு 2 வரியில எழுதுங்க, உங்களுக்கு ஏற்ற வரியாக ஒரு 2 வரியில எழுதுங்க. அது உங்களோட நீங்க என்ன ஒரு வரியில எழுதுறீங்களோ அந்த வரியை அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் அந்த தலைகாணி மேல அந்த பேப்பரை வச்சுட்டு அதை வந்து கை வச்சுக்கோங்க, தலைகாணி மேல 2 கை மட்டும் இப்படி வச்சுக்கோங்க, வச்சுட்டு அதை படிங்க. அது வந்து படிக்கிறது வந்து மனசுக்குள்ளேயே படிச்சுக்கலாம், மனசுக்குள்ளே எவ்வளவு நேரம் வேணா படிக்கலாம். இது வந்து ஆண் பெண்கள் எல்லாருமே ஆல் 30 டேஸ் செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சோ அது மாதிரி வச்சுட்டு மனசுக்குள்ள படிச்சுக்கிறீங்க. படிக்கிறதுக்கு வந்து ஏதாவது லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டா லிமிட்லாம் இல்ல, உங்களுக்கு வந்து தூக்கம் வர வழிக்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டா சொல்லலாம், எவ்வளவு நேரம் வேணா சொல்லலாம். அல்லது நீங்க ஒரு 11 முறை 27 முறை இந்த மாதிரி ஏதாவது சொல்லலாமா அப்படியும், இதுக்கு வந்து ஆக்சுவலி இதுக்கு நோ லிமிட், லிமிட்டே கிடையாது. உங்களுக்கு வந்து மனசுல தோன்ற அளவுக்கு சொல்லலாம், அது மாதிரி சொல்லிடுங்க. எதுக்காக இதை நான் சொல்ல சொல்றேன்னா, இது முதல் நாள் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு மெத்தட். நீங்க இது சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா மனநமாகி விட வேண்டும். ஏன்னா நீங்க தானே எழுதுறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து மெமரைஸ் ஆயிருக்கும். அதை அப்படியே எடுத்து பேப்பரை வந்து தலைகாணிக்குள்ள போட்டுருங்க. தலைகாணிக்குள்ள போட்டு அடுத்த நாள் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த தலைகாணியை வச்சுட்டு இந்த குழந்தைய சொன்ன அந்த ஒரு 2 மாசம் குழந்தை எல்லாம் குளிப்பாட்டுவாங்க, இல்ல மசாஜ் பண்ணி விடுவாங்கல்ல, எண்ணெய் எல்லாம் போட்டு அப்படி லைட்டா நீவி விடுவாங்க, லேசா அப்படியே போட்டு போட்டு தடவி விடுவாங்க. அது மாதிரி தலைகாணிக்கு நீங்க 2 கையும் வச்சு தடவி விடுறீங்க, தடவி விட்டுட்டே சொல்றீங்க. அதாவது சும்மா தலைகாணி யாராவது சாதாரணமாவே மடியில தலைகாணி வச்சுட்டு இருந்தா அப்படியே கையை வச்சுட்டு தடவிட்டு இருப்போம் இல்லையா, அது மாதிரியாக தலைகாணியை மடியில வச்சுட்டு அப்படியே தடவிட்டே மனசுக்குள்ள இருக்கிறத சொல்றீங்க. என்ன வார்த்தையோ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு வார்த்தை நீங்க முதல் நாள் யூஸ் பண்ணீங்களோ அதே வார்த்தை எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணணும் இல்ல, இல்ல அகைன் வந்து ஒரு நாள் இவ்வளவு யூஸ் பண்ணலாமா அவ்வளவு யூஸ் பண்ணலாமாங்கிற கேள்விக்கு எல்லாம் உங்களுக்கு இடமே இல்லை, உங்களோட இஷ்டப்படி யூஸ் பண்ணுங்க. 5 நிமிஷம்னா 5 நிமிஷம் அல்ல, 50 நிமிஷம் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருங்க. அது மாதிரியான விஷயமாக நன்றாக தடவி தடவி கொடுங்க, நல்லா தடவி கொடுங்க, ஃபுல்லா குழந்தைய தடவி கொடுக்குற மாதிரி நினைச்சிட்டு ஃபுல்லா தடவி கொடுத்துட்டு அப்படியே நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கல். இது வந்து என்னன்னா சொல்லிட்டு அப்படியே அந்த எந்த பக்கமாக தடவி இருக்கீங்களோ அந்த பக்கமா அப்படியே வச்சுட்டு தலைகாணியில படுத்துக்குவாங்க, அடுத்த நாள் அடுத்த பக்கம் தடவலாம். சோ அப்ப இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து தொடர்ந்து செய்யும் போது என்ன ஆகும், ஈஸியா உங்களுடைய என்ன எண்ணங்களோ அந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒண்ணு, நீங்க வந்து படுத்துக்கும் போது உங்களுடைய ஆழ்மனம் வந்து நல்ல அந்த தூக்க வர டைம்ல விழிப்பு நிலையில இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய தலைகாணியை வந்து ஒரு விதத்துல எனர்ஜைஸ் பண்றீங்க. சோ அது மாதிரியான ஒரு விஷயம், அதுல தலை வச்சு படுக்கிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள், கண்டிப்பான முறையில மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். இது ஒரு விஷயம். இதை வந்து எப்ப அந்த பேப்பர் தூக்கி போடணும்னா அந்த விஷயம் மெட்டீரியலைஸ் ஆகணும்னா அந்த பேப்பர் தூக்கி போட்டு அடுத்த பேப்பர் நீங்க வச்சுக்கலாம். அதாவது அந்த பேப்பர்ல கூட திருப்பி நீங்க வேற மாதிரி கூட எழுதிக்கலாம், வேற பக்கம் இருந்தது அந்த பக்கத்துல கூட நீங்க எழுதி வந்து யூஸ் பண்ணலாம். என்ன கலர்ல எழுதணுங்கிறதெல்லாம் உங்களோட இஷ்டம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு சொல்லுங்கன்னு சொன்ன, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்திற்கு, நல்லொழுக்கத்திற்கு, ஏதாவது ஒரு ஹாபிட் ஃபார்மிங்க்கு, ஜென்ரலா வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து நினைப்போம் ஏதாவது ஒரு சில ஹாபிட்ஸ் இல்ல அப்படின்றது, ஹாபிட் ஃபார்மிங்க்கு வந்து குழந்தைங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி புது புது கலைகள் இருப்பதற்கு சொல்லிக் கொடுங்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நிறைய லாங்குவேஜ் சொல்லிக் கொடுங்க, கண்டிப்பான முறையில லாங்குவேஜ் சொல்லிக் கொடுங்க. நம்மளோட
நம்மளுடைய இப்ப இருக்கிற சூழ்நிலையில நிறைய லாங்குவேஜஸ் தெரிய வேண்டி இருக்கிறது. சோ அதனால குழந்தைகளுக்கு அதுக்கு வந்து ஜென்ரலா வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து பிரெஞ்சு படிக்கணுமா இல்ல ஜெர்மன் படிக்கணுமா ஜப்பான் படிக்கணுமா ஏதோ ஒன்று படிக்கட்டுமே, அது வந்து அவங்க நினைக்கிறது அந்த ஆசையை நிறைவேற்றிட்டு ஜப்பான் எல்லாம் படிச்சு என்ன ஆக போறோம் நம்ம நினைக்க வேண்டிய தேவை கிடையாது. தாராளமான முறையில எல்லா விஷயத்துக்குமே அதிகப்படியான பலன் இருக்கு. சோ அது மாதிரியான ஒவ்வொரு லாங்குவேஜா கத்துக்கிட்டோம், இது வந்து ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து குழந்தைய சின்ன வயசுல இருந்தே நான் உலகம் ஃபுல்லா நிறைய டிராவல் பண்ணணும், பயங்கரமா டிராவல் பண்ணணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆழ பதியுங்கள் குழந்தைகளுக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நல்ல ஒரு ஒரு பர்சனா வந்து அவங்க வளர வேண்டும் என்றால் இந்த ஒரு விஷயத்தை நன்றாக கண்டிப்பாக பதியுங்கள். அதாவது அவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா எல்லா இடத்துக்கும் ஊர் ஃபுல்லா டிராவல் பண்ணணும். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதுனால இவங்க மூலமா பலர் நல்லா இருப்பாங்க, நிறைய ஊருக்கு டிராவல் பண்றதுனால இவங்க நல்லா இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக முறையில எல்லா குழந்தைகளுக்கும் எது அவங்க நினைச்சுக்கிறாங்களோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையில நினைச்சுக்க சொல்லுங்க, அதிகப்படியான பலன் கிடைக்கும். நமஸ்கார்.